வணக்கம்ணா. நம்ம போன பதிவுல உங்களோட பண்ணையை பத்தி பார்த்தோம். எப்படி நீங்க வந்து ஒரு மாட்டுல இருந்து நீங்க வந்து எப்படி நாலு மாடுக்கு கொண்டு போனீங்கன்னு பத்தி பார்த்தோம்னா, அப்ப நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு வந்து 8 லிட்டர்ல இருந்து நீங்க 16 லிட்டருக்கு கறக்க வச்சீங்க அப்படின்னீங்கன்னா, அது என்னென்ன ஃபீடு தந்தீங்க அதெல்லாம் பத்தி எனக்கு சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் மக்களுக்கும் யூஸாக இருக்கும்ண்ணா. ஏன்னா 15 லிட்டருக்கு வாங்குற அந்த மாடை வந்து அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் தான் உங்களுக்கு வந்து தரதா இருக்கும்ண்ணா. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோ தீவனம் சாப்பிடுதுன்னா 150 கிலோ பண்ணுங்க. சரி, உண்டானது கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்தி அது நல்லா டேஸ்டாக தகுந்த மாதிரி தீவனத்தை பண்ணி பசுந்தீவனம் தான் ஜாஸ்தியாக போட்டேங்க. சரி சண்ணா, பசுந்தீவனம் ஜாஸ்தியாக போட்டு வர தீவனம் நைட்டுக்கு மட்டும் இது கம்மியாக பண்ணுங்க. சரி சண்ணா, பசுந்தீவனம் ஜாஸ்தி பண்ணேன். அது போல் நல்ல இப்போ மக்காணி மாவு இருக்குங்கன்னா அது அதை எண்ணெய் பதப்படுத்தி அந்த மாட்டுக்கு கொடுக்கறது. பதப்படுத்தி கொடுக்கறதுனா எப்படின்னா அது கூலாக பண்ணி காய வச்சு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு காய வச்சு அது கூலாக பண்ணி கொடுக்கறது. சரி சண்ணா, ரெண்டாவது பருத்தி கொட்டை புண்ணாக்கு அது நல்லா பொடியை ஊற வச்சு நல்லா பொடியாக அப்படியே தண்ணியில் கலக்காம சரிண்ணா அப்படியே இது ஒரு சட்டியில் வச்சு அப்படியே பசுந்தீவனமாக இது தீவனம் மாதிரி கொடுத்துக்கிறது. சரி சண்ணா, ஆனால் இப்போ 10 லிட்டர் ஒவ்வொன்றும் பண்ணி பண்ணி அனுபவத்தில் பண்ணி பண்ணி நான் இப்போ 8 லிட்டர் கறக்கிற மாட்டை 16 லிட்டர் கறக்க வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ வாங்கும் போது எவ்வளோ லிட்டர் நான் சொல்லி வைத்தாங்க எப்படிங்க? இப்போ மாடு வாங்கும் போது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்களா, இப்போ 10 லிட்டர் இது பால் கறக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாண்ணா? அப்போ சொல்லும் போது இது எவ்வளோன்னு சொல்லி வைத்தாங்கண்ணா? அப்படியே 10 லிட்டர் கறக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் 8 லிட்டர் தான் கொடுத்து, ஆனால் 8 லிட்டர் தான் கொடுத்துச்சு. நான் படிப்படியாக பண்ணி பண்ணி அப்படியே இப்போ 3 லிட்டர் ஆச்சுங்க. இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரென்த்தாக ஆகிட்டுருக்கு. சரி சரிண்ணா, பால் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு யார்கிட்டயாச்சும் கேட்டிங்களாண்ணா, இந்த ஃபீடு வந்து என்ன முறையில் கொடுத்தா நம்மளுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் பற்றி யார்கிட்டயாச்சும் கேட்டு? கண்டிப்பாக அவங்ககிட்ட அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுங்க. சரி சரி, இப்படி பண்ணால் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பால் உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் மாட்டில் அப்படின்னு சொன்னார். மருத்துவர்கிட்டையும் கேட்டேங்க. சரி சண்ணா, நல்ல ஒரு கருத்து 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 சொன்னாருங்க. அந்த அதுபடி அவங்க சொன்ன இதுபடி ஃபாலோ பண்ணால் நல்லா பால் கொடுக்க. அப்போ இப்போ ஒருத்தர் வந்து 10 லிட்டரு கறக்கிற மாடை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அதை நம்ம வந்து நல்லாவே ஏற்ற முடியலண்ணா, அந்த பால் கறக்கிற அதில் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக ஏற்றிடலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிண்ணா, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களண்ணா இப்போ 8 லிட்டருக்கு மாற்றினீங்கன்னு. ஆமாம், இப்போ மாற்றும் போது அது எவ்வளோ அளவில் கொடுத்தீங்கண்ணா? இப்போ வந்து அது 8 லிட்டரு கொடுக்குது, அதுக்கு நம்ம என்ன எந்த அளவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுக்கும்போது 1 கிலோ புண்ணாக்கு கொடுத்துங்க. சரி சார், அதை விட ஒரு 200 கிராம் சேர்த்தி தான் கொடுத்துங்க. சரி சார், சேர்த்தி கொடுக்க கொடுக்க பசுந்தீவனத்தையும் சேர்த்து சேர்த்தி கொடுக்க நல்ல தரமானதா பார்த்து. சரி சார், தரமானதா பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த மாடு கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேல நல்லா தருவோம். சரி சார், இப்போ 15 லிட்டர்லேருந்து டக்குன்னு 13 லிட்டருக்கு கம்மியாகுது இல்லைண்ணா, அது எதனாலண்ணா கம்மியாகுது? அது எதனாலனா இது நம்ம ஒரு எல்லா டைம்லும் ஒரே மாதிரி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ இப்போ நம்ம வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கால நிலையம் இருக்கு. அந்த கால நிலையத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி தான் பாலுக்கு ஏன் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பாலை தேத்திடலாம், இப்போ கொண்டு வந்துடலாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. இப்போ வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா வெயிலில் கட்டினா பால் கண்டிப்பாக மாடு கம்மியாகுது. அதனால தான் நிழலில் கட்டுறது எங்கள் மாட்டை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுட்டு இருப்போம். அந்த குளிர்ச்சியாக வச்சுட்டு இருந்தோம்னா நாம் எதிர்பார்த்த பால் கிடைக்குங்க. ஆனால் இப்போ வெயிலில் திடீர்னு கட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் கட்டிட்டு மறுபடியும் வந்து நிழலில் கட்டினீங்கன்னா அது அதோட பால் கம்மியாக தான் செய்யுங்க மாட்டில். அப்போ தண்ணி அளவு தீவனம் கொடுத்தாலும் இப்போ தண்ணி அதுலலாம் ஏதாச்சும் மாற்ற பண்ணிங்களாண்ணா? தண்ணி மாற்றம்னா வந்து இது மினரல்ஸ் தான் கொடுத்தங்க. சரி சார், கவர்மெண்ட்டில் கொடுக்குற மினரல்ஸ் தான் கொடுத்தோம். அது கொடுத்தா நல்ல பசியாகுது மாட்டுக்கு, நல்லா இப்போ 2 கிலோ சாப்பிட்றது 4 கிலோ சாப்பிடுதுங்க. அப்போ நம்ம வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம மாற்றாமல் நம்ம கொடுக்கறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னி கொஞ்சம் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே அதுக்கு நல்லா அதுக்கு சும்மா அப்படியே போட்டு போகிறதில்லைங்க, நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட வைக்கணுங்க.
பாத்தீங்கன்னா நான் அந்த பசுந்தீவனத்துல கல் உப்பு கலக்கி அதுக்கு டேஸ்ட் உண்டு பண்ணி கொடுத்தேன். அது 2 கிலோ சாப்பிட்ற மாதிரி 4 கிலோ சாப்பிடுது. காலையில வந்து எப்பவுமே காலையில வந்து பால் கறக்கறதுக்கு முன்னாடி தண்ணி காட்டிடுவாங்க. மாவு புண்ணாக்கெல்லாம் சாப்பிட வச்சுதான் பால் கறப்போம். அதே மாதிரிதான் ஈவினிங் எக்ஸ்ட்ரா எல்லாரும் 2 நேரம் கொடுத்தாங்கன்னா நான் 3 நேரம் கொடுக்குறோங்க. வாட்டர் மட்டு 3 நேரம் கொடுக்குறேன். எல்லாம் 2 நேரம் கொடுத்தா போதும். நான் 3 நேரமா கொடுக்குறேன். இதாங்க என்ன உங்களோட சீக்ரெட்? சீக்ரெட் பாட்டு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. யாராச்சும் பார்த்தாங்கன்னா. அப்புறம் இன்னொன்று ஒன்றுன்னா, ஹீட் இப்போ ஹீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பால் தராது பார்த்துருக்கீங்களா? ஹீட் அப்போ பால் தராதுண்ணா. ஆமாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த மாட்டுக்கு என்னென்னா போடலாம்? ஏன்னா எல்லாருனா எல்லாருக்கிட்டேயும் இருக்காதுண்ணா, அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காதுண்ணா. பால் தராத போதும் அவங்க வந்து எப்படின்னா அதை சமாளிக்கலாம்? நான் சமாளிக்கலாம்னா தண்ணி வச்சு தாங்க சமாளிக்கணும். மாட்டுக்கு வெய்ய காலத்தில் நான் இந்த சணல் சாக்கை வச்சும் கூட தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கிறேன். சரி சண்ணா, அந்த சமயத்தில் அந்த ஹீட்டாக இருக்கும்போது மாடு பால் தராதுங்க, கசுவாங்க, ரொம்ப இழப்பெடுக்கு மாட்டுக்கு, சிரமமாக இருக்குது. இது சினமாலேருந்து ரொம்பவுமே சிரமமாக இருக்குது வெய்ய காலத்துலாம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணோன்னா பார்த்து நில மாதிரி நல்லா கட்டி அதோட அசை அதோட இடத்தை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணிக்கணுங்க. மாட்டுக்குள்ள எந்த இடத்துல கட்டினா எப்படி பண்ணுது, வெயிலில் கட்டினா எப்படி இருக்குது, நிழல்ல கட்டினா எப்படி இருக்குது, நிழல்ல கட்டினாலும் கசு எடுக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி மேலே தண்ணியும் கூட ஊற்றி குளிப்பாட்டி வச்சு நீட்டாக வச்சா தாங்க அந்த மாடு கரெக்டாக இருக்கு. ஆனால் அந்த குவான்டிட்டி இப்போ அந்த மாட்டுக்கு 10 லிட்டர் மாட்டுக்கு குவான்டிட்டி எவ்வளோண்ணா தரணும்? இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனம் அதுக்குன்னு தனியாக செய்யணும், என்னென்ன தீவனம் ஆட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்ண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு எப்படி 30 கிலோ தீவனம் பிடிக்குங்க. பசு தீவனம் 30 கிலோ கொடுப்போம். வரத்தீவனம் 10 கிலோ கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு. அது போக இந்த ஸ்வீட் ஐட்டம் தாங்க, மாவு, பத்தி கொட்டை புண்ணாக்கு, ஃபீடு, இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுக்குறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பருத்தி கொட்டை புண்ணாக்கு எப்படியுமே ஒரு 1/2 கிலோ கொடுப்போங்க ஒரு நேரத்துக்கு. நேரத்துக்கு 1/2 கிலோ கொடுப்போம். இப்போ மக்காணி மாவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1/2 கிலோ கொடுப்போங்க. சாவுடு ஒரு 1/2 கிலோ கொடுப்போம் ஒரு நேரத்துக்கு. இப்போ நான் 3 நேரமும் அதே தான் கொடுக்குறேன். 3 நேரமும் இப்போ தீவன செலவு ஆகத்தான் செய்யுங்க. ஆனால் அதுக்கு உண்டான பால் எடுத்துடலாம். சரி சரிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.